உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, மாத பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் புண்ணியம் தரும் புரட்டாசி மாத பலன்களை நிச்சயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான ஒரு மாதம்னு சொல்லலாம். காலபுருஷ தத்துவப்படி சூரிய பகவான் 6வது இடத்துக்கு போவார். அதுதான் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்ட்டாவே நம்மளுக்கெல்லாம் ஞாபகத்தில் வர்றது யாருன்னா பெருமாள் ஞாபகத்துக்கு வருவார். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வருகிற அமாவாசை வந்து மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல, அவங்களுக்கான ஒரு நினைவஞ்சல் செலுத்தலை, எதையுமே நீங்கள் செய்யலைனா கூட இந்த மகாலய அமாவாசையில் அவங்களுக்காக திதி கொடுக்கறது, வீட்டில் படையல் போடுறது, 4 பேர்த்துக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்களா நிச்சயமாக பலன்கள் அதீத கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்ட்டாவே நம்மளுக்கு புண்ணியம் பெற்றுக்கலாம். ஏன்னா முன்னோர்களுக்கு வணங்கினாவே புண்ணியம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த முன்னோர்களுக்கான கைகாரியங்கள் செய்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. அவங்கள நினைவு கூர்ந்து அவங்கள் நினைவாக ஏதாவது ஒரு விசேஷ வேலைகள் செய்கிறது தான் இந்த நாளோட சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்களும் இந்த புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் புண்ணியமான செயல்கள் நிறையா செஞ்சு அதீத நன்மை அடையணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த மாதத்தோட விசேஷ நாட்களை பற்றி நான் சொல்கிறேன். 17/9/2020 வியாழக்கிழமை மகாலய அமாவாசை அன்று மறக்காமல் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருங்க. 29/9/2020 செவ்வாய்க்கிழமை ருண விமோசன பிரதோஷம், அதாவது நம்ம பிறவி கடன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பிறவி எடுத்துக்கிறதே நம்ம போன ஜென்ம பாவத்தை கழிக்கிறதுக்கு அப்படின்னு இந்து தர்மம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஆக்சுவலாக பாவம் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பாவத்தை குறைக்கிறதுக்கான தன்மைலாம் என்னன்னு பார்த்தீங்களா, இந்த புரட்டாசி மகாலய அமாவாசையில் செய்கிறது, இந்த ரினோ உமோஷன பிரதோஷத்தில் மறக்காமல் கலந்துக்கிட்டு புண்ணியம் சேவைகளை செய்கிறது, அன்று தானங்கள் செஞ்சால் நல்லது. நம்ம முன்னோர்கள் எப்போதும் குறிப்பிடுவது தானம்தான். அதனால் தானத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரினோ உமோஷன பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த கடன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இந்த கடன் அப்படிமா நாமளே பிறவி கடன் எடுத்து தான் வந்திருக்கோம். நாமளும் கடன்காரனாக தான், ஒவ்வொரு மனிதனும் கடன்காரங்க தான். கொடீஸ்வரனாக பிறந்தாலுமே யாராக இருந்தாலும் கடன்காரன், பிறவி கடன் எடுத்திருக்கோம். ஓகேவா, மனித பிறவி எடுத்திருக்கோம், இது கடன் வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கோம். எதுக்கு என்ன கட்டுறதுக்கு, ஏற்கனவே பண்ண பாவத்தை தீர்க்கிறதுக்கு, அந்த அதை வந்து இன்னும் தீர்க்காமல் இருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அப்போ இந்த கடன் கட்டினாதான் நம்ம கடனுமே கட்ட முடியும். புரியுதுங்களா? குழப்பம் இல்லையே, குழப்ப மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது நாம் செய்கிற புண்ணிய காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்ல விஷயங்களாக மாறி கொடுக்குமோ, அதனால் நீங்கள் எல்லாமே புண்ணிய காரியங்கள் செய்ய ஆரம்பிங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த ரினோ உமோஷன பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. பகவான்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். நந்தீஸ்வர பகவானை வணங்குங்க, சிவனை வணங்குங்க, உள்ள பரிவார தேவதைகள் எல்லாத்தையும் வணங்குங்க. வணங்கிக்கிட்டு இந்த பிறவி கொடுத்துருக்க, இந்த பிறவியில் என் கடனெல்லாம் தீர்த்துடணும் ஆண்டவான்னு மனசார பிரார்த்தனை பண்ணிங்களா, நீங்கள் வாங்கின கடனையும் சேர்த்து கட்டலாம். நம்ம கடன்காரனாக இருக்கிறதுக்கான காரணமே போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணிய கணக்கு தான். அதனால் நம்ம ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் சிரமம், அவங்ககிட்ட அவமானம், கஷ்டம், ஒரு வேலை இல்லாதம, ஒரு குடும்பத்தில் வளர்ச்சி இல்லாமல், இதெல்லாம் கடன் தான், பிறவி கடன் அப்படிங்கிறது. இந்த நம்ம இன்னொரு வீடியோவில் நிறையா நான் உங்களுக்கு இதுக்கான விளக்கங்கள் நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிம்பிளாக செஞ்சு, இதுவே ரொம்ப பெருசாக தான் போயிருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பிறவி கடன். அப்போ இந்த ரினோ விமோசன பிரதோஷம்லாம் மறக்காமல் கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நல்ல நாள். அன்று தானங்கள் செய்யணும். மீண்டும் சொல்கிறேன், கொடுத்தா பாவம் தீரும். அதனால் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களால் முடிந்ததை கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து, சரிங்களா? இதை கொடுங்கன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த விஷயம் புரிஞ்சுக்கவே நம்புகிறேன். அதுக்கு அடுத்தது 1/10/2020 வியாழக்கிழமை பௌர்ணமி. இந்த புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். காரணம் கேட்டிங்களா, சந்திர பகவான் வந்து குருவோட வீட்டில் இருப்பார், சூரியன் வந்து புதனோட வீட்டில் இருப்பாங்க, ரெண்டு பேரும் நேர் எதிரில் இருப்பாங்க, அதாவது கார்னர் கார்னர்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல வர்றது வந்து அந்த பௌர்ணமி வந்து அதீத சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமின்னு சொல்லுவோம்.
அதனால் இந்த பௌர்ணமியிலையும் தானம் பண்ணுங்கள். இந்த மூணு விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஒன்று மகாலய அமாவாசை, ருண விமோசன பிரதோஷம், மூன்று பௌர்ணமி. மூணுலேயும் தானங்கள் பண்ணி புண்ணியங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களோட இந்த பிறவி கடனை தீர்க்கறதுக்கான வழியை கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு முன்னேறி வருவீங்கன்னு நம்புகிறேன். புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாவே சூரிய பகவான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், கன்னி வீட்டுக்கு போயிடுவார். அந்த வீட்டில் மேக்ஸிமம் புதன் அவ்வளோ சீக்கிரம் அமர மாட்டார் சூரியன் போகிற டைமில். ஆனால் இந்த டைமில் அமர்றாரு. அப்படிங்கும்போது அரசியலில் நிறையா மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றங்கள் மக்களுக்கு நல்லதாக இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம், 3-6 உடையவன் புதன் பகவான், காலபுருஷ தத்துவப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலபுருஷ தத்துவப்படி 3-6 அதிபதி புதன், ஓகேங்களா? அந்த 6 இடங்கிறது யாருன்னா, எதிரி, நோய் நொடி, சிக்கல்கள், பிரச்சனைகள், தாமதம், கஷ்டங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு யார் போகிறான்னா, புண்ணிய கிரகமான, அதாவது காலபுருஷத்தபடி 5 இடமான புண்ணிய கிரகமான சூரிய பகவான் அந்த இடத்துக்கு போகிறாரு. இப்போ அங்கே போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன் புதன் கூட இணையும் போது புதனுக்கு ஒரு தன்மை இருக்குது. புதன் யாரு கூட இணைகிறாரோ அவனோட பவரை எடுத்து செய்வாராம், அந்த நன்மையை தருவாராம். இப்போ புதன் என்ன, சூரியனோட நன்மையை எடுத்து செய்வாராம். சூரியன் பூர்வ புண்ணியாதிபதி, அங்கே புதன் வேலை செய்ய மாட்டார், சூரியன் தான் பலமாக வேலை செய்வார். எப்படி பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்துக்கிட்டு வேலை செய்வார். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், அரசியலில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும், ஒரு நல்ல அரசியலை நோக்கி இருக்கும். அரசியலில் நிறையா புதியவர்கள் வருவாங்க, அதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். நிறையா வேப்பூட்டும் அரசியல் களமே மாறும். நிறையா பேர் ஏற்கனவே இருக்கிற கட்சியிலேருந்து விலகி கட்சியில் இணையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான இந்த மாதம், நீங்கள் யார் வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளையும் நிறைய சிக்கல்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது என்னப்பா, நீ அரசியலில் நல்ல, ஏன்னா நான் சொல்கிறது நல்லது நடக்கும்னு சொல்கிறேன். அப்போ இந்த திராவிட கட்சியில் நல்லது நடக்காதா அப்படின்னா, நீங்கள் ரொம்ப 50 ஆண்டிருக்காங்க, என்ன மாதிரி நல்லது நடந்துக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோ, அதை உங்கள்கிட்டே விட்டுறேன். அதனால் அரசியலில் ஒரு மாற்றங்கள் வரதுக்கான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குங்கிறதுல மாற்றுக்கடுத்தல. கூட இந்த குரு 9 இடத்துல இருக்கிறார். இந்த குரு பேச்சில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், வேணால் நீங்கள் மறுபடியும் கூட போய் பாருங்கள். உண்மை வெளியாகக்கூடிய காலம், உண்மைக்கு சக்தி அதிகம், உண்மையானவங்களை மதிப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் பேசியிருப்பேன். பத்திரிகை துறையில் நிறையா சிக்கல்கள் வரும்னு பேசியிருப்பேன். பத்திரிகையாளர் வகையில் நிறையா சிக்கல்கள் வரும் அப்படின்னு பேசியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்களா, அந்த குரு பேச்சில் நான் சொன்ன பலனுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். நான் நிறையா குரு பேச்சில் எனக்கு ஒரு சில கமாண்ட் கூட வந்தது, என் உண்மையானவங்களுக்கெல்லாம் மரியாதைன்னு சொன்னேன் எங்கே அப்படின்லாம். இப்போ பாருங்கள், நிறையா யாராவது ஒரு உடனே ஒரு விஷயம் போட்டாங்களா, உடனே உண்மை வெளிவருது. ஹிந்தி வேண்டாம் போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டுருந்தாங்க. யார் ஹிந்தி பேசிட்டு இருக்காங்களே, ஹிந்தி வேண்டாம்னு போட்டாங்கிற அந்த உண்மை உடனே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஏன்னா இப்போ உண்மைக்கு சக்தி ஜாஸ்தி ஆகுதுங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எப்போவுமே உண்மை, அந்த சக்தியும் அந்த ஒளி, ஒரு அந்த வைப்ரேஷன் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுவும் அரசியலில் ஈடுபாடு பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா எதிரியோ பலம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. இப்போ எக்ஸாம்பிள், எதிரி அப்படின்னா யாருன்னா, திராவிட கட்சிக்கு எதிரி யாருன்னா, இப்போ புதுசாக வர்றவங்க தான் எதிரி. அவங்களோட பலம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசாக வர்றவங்களுக்கு யார் எதிரின்னா திராவிட கட்சிகள், அதுதானே. இவங்க ரெண்டு பேர்த்தோட பலமும் அதிகமாகிட்டு போகும், அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடிய மாதமாக இதில் அமையும். இந்த குரு நிறையா உண்மைகளை கொண்டு வருவார், அரசியல்வாதிகளோட உண்மைகளை நிறையா உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார். நிறையா ரகசியங்கள் தெரியும் இந்த புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே. கன்ஃபார்மாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி கூட நான் தரேன். நிறையா அரசியல் கட்சி தலைவர்களை பற்றின விஷயங்களெல்லாம் வெளியே வரதுக்கான நேரம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வரும்போது நீங்கள் கவனிச்சுக்கோங்க, ஏன்னா காலபுருஷ தத்துவம் அதை நோக்கி தான் பயணம் செய்கிறது. உண்மைக்கு இன்னும் சக்தி ஜாஸ்தியாகுது, ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். குரு பெயர்ச்சி வரைக்குமே அதீத சக்தியோடு இருப்பார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் அரசியலில் நிறையா நல்ல மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்கலாம். மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியும், மக்களுக்கு நிறைய உண்மைகள் தெரியும், தெளிவாக சொல்லிடலாம், சரிங்களா? இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் இடமாற்றம் நடந்துகிட்டு இருக்குது. திருக்கணித முறைப்படி ராகுக்கு எது பயிற்சி வந்துடும், ஓகேவா? அதனால் உங்களுக்கு அது ஏற்கனவே வாக்கிய பஞ்சாங்கப்படி தெரியும். இப்போ திருக்கணித முறைப்படி ராகு கேது பயிற்சிகள் இருக்கும்.
இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற கிரக பெயர்ச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார ராசி பலனை பார்த்தலாம். இப்போ இந்த மாதத்தோட பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு ராசிக்கான பொது பலன்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமி திருக்கோயிலில் நம்ம இருக்கோம். இந்த கோயிலோட திருப்பணிகள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த ஒர்க்கு முடிச்சிட்டோம் நம்ம, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்களா இதுக்கு மேலே காங்கிரீட் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம முடிச்சுருவோம். அதுக்கடுத்தது லக்ஷ்மி கோயிலுக்கான இடமா இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்தது கோபுர வேலை தான் நடக்கும். ரொம்ப குயிக்காக நம்மளோட வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு அன்பு வேண்டுகோள் என்னென்னா, இந்த கோவிலோட திருப்பணிக்கு நான் டொனேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நான் எப்போவுமே நான் உங்களுக்கு கால்பர் பண்ணுறதே இல்லை. ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்களா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். காரணம், அங்கே உங்களுக்கு எந்திரம் கொடுக்கறது தெரியும், குடும்ப ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான், குடும்ப ஜாதகத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, ஒரு 4 முதல் 5 நபர் வரை குடும்ப ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும். ரெண்டாவது, இந்த கோவிலோட கும்பாபிஷேகங்கிறது 2021 செய்யணுங்கிறது முடிவு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எவ்வளோ நாளில் கும்பாபிஷேகம் நடத்தும் அப்படின்ட்டு. 2021 நம்ம கோவிலோட கும்பாபிஷேகம் செஞ்சலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கான டேட்டு நேரம் கூடிய விரைவில் அறிவிச்சிருவோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் அதாவது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே காங்கிரீட் போட்ட உடனே கும்பாபிஷேகத்தான டேட்டை நான் உங்களுக்கு அறிவிச்சிருவேன். மிக விரைவாக திருப்பணி நடந்துகிட்ருக்கு, உங்களோட சப்போர்ட்டுகள் தேவை. நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த தகவலை உங்கள் நண்பருக்கு கொண்டு செல்லுங்கள். அதாவது எப்போவுமே புண்ணியமான செயல் வந்து தானம் பண்ணால், அதுவும் கோவில் திருப்பணிக்கு செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது. இந்த கோவிலோட திருப்பணி முடிஞ்ச உடனே கும்பாபிஷேக அன்றே ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமிங்கிற யந்திரம் உங்கள் இல்லத்தில் வரும், உங்கள் தலைமுறைக்கே ஞாபகப்படுத்தலாம். இந்த மாதிரி நான் ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு பண்ணோம், அதுக்காக கொடுக்கப்பட்ட யந்திரம் அப்படின்ட்டு. யந்திரம் மட்டும் இல்லைங்க, உங்கள் குடும்ப ஜாதக கன்சல்ட்டிங்கும் நடந்துடும். மிக விரைவாக திருப்பணி நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட சப்போர்ட் தான். அதனால் இன்னும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேர் இதில் இணைஞ்சிருக்கீங்க, இணைஞ்சவங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள்கிட்டையும் இந்த தகவலை சொல்லுங்கள். ஏன்னா அவங்க குடும்பமும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சொல்லிட்டுருக்கேன். எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கோவில் திருப்பணிக்கு எந்த அளவுக்கு நம்ம காணிக்க செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கான தலைமுறைக்கு நம்ம ஒரு புண்ணியம் சேர்த்துறோம் நடத்தோம். உங்களோட குழந்தைக்கு உங்களோட தலைமுறைக்கான ஒரு புண்ணியமாக இதை செஞ்சுருங்க. கன்ஃபார்மாக குடும்ப ஜாதகமும் நடந்துடும், ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்டலட்சுமி எந்திரம் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும். அது இல்லாமல் நிறைய சலுகைகள் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போவே பார்த்துருப்பீங்க எவ்வளோ குயிக்காக வேலை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் நிறையா செலவுகள் இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டே அதிகம் தேவைப்படுது. அதனால் எவ்வளோ குயிக்காக ஃபேமிலியில் இணையணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவ்வளோ குயிக்காக இணைஞ்சிக்கோங்க. இதை பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 10 பேர்த்துக்கு இந்த தகவலை சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு கோவில் திருப்பணி நடந்துகிட்ருக்கு, இந்த கோவிலோட திருப்பணிக்கு டொனேஷனாக இல்லை அவர் ஒரு ஃபேமிலியில் இணைய சொல்கிறாரு, அந்த ஃபேமிலியான தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான தகவல்கள் கண்டிப்பாக வந்துடும். குபேர யோகம் கிடைக்கும் கும்பராசி நேர்களை, இந்த புண்ணிய தினம் புரட்டாசி மாதத்தில் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 4ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ல புதன் சூரியன், 10ல கேது பகவான், 11ல குரு, 12ல சனி பகவான் இருப்பார். விரைய சனி பகவான் உங்களுக்கு தொடங்கி இருக்காரு, 7.5 சனியோட தாக்கம் இப்போ கொஞ்சம் வரும், ரொம்ப கவனம் எச்சரிக்கை தேவை. சகோதரர்களாலும் நண்பர்களாலையும் நன்மை அடையக்கூடிய ஒரு மாதம், அதனால் இவங்கள தவிர வேறு எந்த வகையிலையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மை இருக்காது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு அதீத ஒரு நன்மை தர்றதுக்கு குரு பூர்வ புனிதத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பூர்வ புனிதத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அந்த மாதத்தில். அதே போல் கணவன் மனைக்குள்ளே சண்டை பண்ணி பிரிஞ்சவங்க இணைஞ்சிடலாம் இந்த மாதத்தில், அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாகுது. குரு பூர்வ புனியத்தையும் பார்க்குறா, சுக்கரனையும் பார்க்குறாரு, அதனால் இந்த கணவன் மனை சிக்கலெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு மாதம்னு எடுத்துக்கலாம். ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8ல புதனும் சூரியன் இருக்கிறனால உறவினருக்குள்ளே ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. அதை கவனிச்சிட்டிங்களா எந்த பிரச்சனையும் வராது. கும்பராசிக்காருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டாவே அவங்களுக்கு ஏதாவது வகையில் நன்மைகள் செய்ய ஆசைப்படுங்க. அம்மாவுக்கு செய்யுங்க, பாட்டிக்கு செய்யுங்க, கரெக்டுங்களா, ஃபஸ்ட்டு வீட்டில் மகளுக்கு செய்யுங்க. மாதம் மாதம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இல்லைங்க, உங்கள் வசதிக்கு ஏற்றபடி
புரியுதுங்களா? ஓரளவுக்கு நல்ல வசதியாக இருந்தால் மாதம் மாதம் ஃபஸ்ட்டு மாதம் மகளுக்கு, அடுத்தது அம்மா மகள் அம்மா ஒய்ஃபு, இப்படி இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இல்லை ஸ்வீட் பாக்ஸ் ஆண்டு வந்து கொடுங்க, ஏதாவது ஒன்று. இந்த இந்த விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போல்லாம் எப்போவுமே சிக்கலே வரவே வராது. இதோட ரொம்ப முக்கியம், இது வீட்டில் ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். ஏன்னா எப்போவுமே நான் சொல்லுவேன், வீட்டில் இருக்கிறவங்களா ஓரளவுக்கு சந்தோஷமாக பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வெளியில் செஞ்சீங்களா பிரச்சனை இருக்காது. வீட்டில் எதுவும் செய்யாமல் வெளியில் ரொம்ப செஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், அங்கே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. நான் சொல்கிறது வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு கவனிச்சிருங்க, அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போயிடலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் உங்களோட நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிறந்த நட்சத்திரம் மாதம் மாதம் வரும் இல்லையா, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி வெளியில் யாராவது ஒரு பெண்ணுக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுங்க, அவங்களுக்கான துணியை எடுத்து கொடுங்க, ஒரு ஜாக்கெட் பிட்டாவது கொடுங்க, சரிங்களா? இந்த விஷயம் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். கும்பராசிக்காரங்களுக்கு எப்பவும் பிரச்சனை வரவே வராது, அவங்களுக்கு அதீத புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டுருங்க, ஏன்னா ஏழரை சனியோட தாக்கம் வந்துருச்சிங்களா, பெருசாக பாதிக்காது, இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கான விஷயங்கள் இருக்குது. அப்போ கும்பராசிக்காரங்க நான் ஈஸியாக ஜெயிக்கணும், ஈஸியாக வின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிக்கணும், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்களுக்கு உதவி பண்ணும். இந்த உதவி நீங்கள் செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டீங்களா, எந்த பிரச்சனையும் வராதுங்க, அப்படியே லைஃப் ஈஸியாக கொண்டு போயிடும், உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும், ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நன்மைகள் கிடைக்கும், ஆனால் சனீஸ்வர பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுனால கொஞ்சம் தாமதப்படும், இழுக்கடிக்கும், அதை பொறுமையாக ஏற்றுக்கோங்க. இல்லை அவசரப்பட்டீங்களா உங்களுக்கு தான் வருத்தம் வரும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக கிடைக்குங்க, ஓகேங்க? எனக்கு கிடைச்சிரும்ல, கிடைச்சிரும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. எப்போங்க கிடைக்கும், நான் ஒரு மாதம் சொன்னால் ஒரு மாதம் சேர்த்து இல்லைங்க, கன்ஃபார்மாக கிடைச்சிரும், ஓகேவா? அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு விசா கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த மாதம் கிடைச்சிரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இது பண்ணணும், சரியா? அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜெயிச்சிருவீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இரு மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம், சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கன்ஃபார்மாக பிரயாணங்கள் மூலியமாக லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். 100% நிம்மதியாக இருக்கலாம். அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்க கவனம், எச்சரிக்கை தேவை. சூரியன் எட்டில் இருக்கிறார், ஏதாவது ஒரு சிக்கலாக மாட்டு விட்டுருவார், கூட கரவனே குழி தோண்டி புதைச்சிருவோம், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. குறிப்பாக கும்பராசிக்கார அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வெளியேறும், ரகசியங்கள் வெளியேறக்கூடிய ஒரு மாதம் சொல்லுவேன். அரசியல்வாதிக்கு தானே, மற்றவங்களுக்கும் ரகசியம் வரும், ஆனால் அரசியல்வாதிகளை ரகசியம் வெளியேறனா கொஞ்சம் மீடியாக்கெல்லாம் தெரியும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு 100% நன்மையாக இருக்கும், கணவன் மனைக்குள்ள வரும் முறை பிரச்சனை இருக்காது, சுமூகமாக கொண்டு போவோம், நன்மையை தரும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், சகோதர சகோதரியோட குடும்பத்தில் நல்லதுகள் நடக்கும், மங்கள காரியங்கள் தடையெல்லாம் நடக்கும். மங்களகாரகன் செவ்வாய் ரெண்டு இருக்கனால மங்கள காரியங்கள் சுபமாக நடக்கும், பயந்துக்கு தேவையில்லை, சரிங்களா? நீங்கள் உலகாலம் பண்ண பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் நல்லது நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. வரவுக்கு ஏற்ற செலவும் இருக்கும், சரியாக செலவு பண்ணிக்கோங்க. யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயம் செஞ்சிடணும்னா உங்கள் ஒர்க் ஏதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க, இதை செஞ்சிட்டிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத வெட்டி நாயம் வெட்டி ரகசியம் பேசுனீங்களா, சிக்கல் உங்களுக்கு தான், மாற்று கருத்தில். ஏன்னா வழக்கு பஞ்சாயத்து வரத்துக்கான நேரம் நான் ஆரம்பத்துலேயே சொல்லுவேன், ரொம்ப கவனம் தேவை, ஓகேவா? கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாணம் கூடிடுச்சு, நிச்சயம் கல்யாணம் நடக்கும், நல்ல நேரம் தான், பயந்துக்காதீங்க. வேலை தேடிட்டுருக்க என் சகோதரன் சகோதரிகளுக்கு உங்கள் ராசிக்கு 10 கோடியுமே 2ஆம் இடத்துல இருக்கிற வருமானம் கொடுக்க தயாராகிட்டார். நான் ஏற்கனவே சொல்கிறதான், சகோதரன் சகோதரி மூலிமா வேலை தேடி பாருங்கள், அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லுங்கள், ஈஸியாக வேலை கிடச்சிடும். இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு வருமானம் உண்டு, வேலை உண்டு. வியாபாரக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும், உங்கள்கிட்ட வரவங்க ஏதாவது வகையில் காரணம் தேவையில்லாத காரணம் சொல்லி சண்டை பண்ணுவாங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காதீங்க, அப்படியே ரிலாக்ஸாக சுமூகமாக இல்லைங்க, நிஜமாக நல்லது நடக்கும். இது ஒரு வெற்றிக்கான ஒரு மாதமாக எடுத்துக்கோங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாதத்தில் அமாவாசை வருகிறது, ரணவமோஷன பிரதோஷம், பௌர்ணமி, மறக்காமல் வழிபாடு பண்ணிக்கோங்க. அதீத நன்மை பெருமாளாலையும் மகாலட்சுமியாலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.